ராமலிங்க சுவாமிகளின் பெருமையை பற்றி பேசும் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நீ என்னை பாட செய்திருக்கிறாய். நான் கல்விக்கு பள்ளிக்கு செல்லாதவன். ராமலிங்க சாமி சொல்றார், ஓதாமல் உணர்ந்து ஒளி அழி திணைக்கேனாத, ஓதாது உணர்ந்து ஒளி அழி திணைக்க ஆதாரமாகி அருப்பெருஞ்சோதினார். கல்வி பள்ளிக்கூடம் செல்லாமலே பல்வேறு இலக்கணத்தில் பாடியவர், பல்வேறு இலக்கணத்தில் பாடியிருக்கிறார் ராமலிங்க சாமிகள். புலவர்களால் நெருங்க முடியாது, சாதாரண மனிதன் நெருங்க முடியாது. பல்வேறு இலக்கணங்கள், கலிவெண்பா என்றும் வெண்பா என்றும் பல வகையான இலக்கணத்துக்கு உட்பட்டு, தொல்காப்பியத்தில் உள்ள இலக்கணங்கள் அத்தனைக்கும் அத்தனை இலக்கணத்துக்கு உட்பட்டு பாடியிருக்கிறார். அந்த பாடல்கள் அவர்கள் அந்த பாடல்கள் அத்தனையும் தடையனால் கருணை கொண்டு அருளைப்பட்டதாக. பாட்டு வித்தால் பாடுகின்றேன் நான் உண்மை, உன்னை புகழ்ந்து பாடுவதற்குரிய கல்வி இல்லாதவன், என் அகமும் புறம் இருந்து என்னை பாட செய்கின்றாய், நான் பாட்டு வித்தால் பாடுகின்றேன். உன்னை உன் திருவடியை உருகி தியானிக்க நினைக்கிறேன், ஆனால் நான் உருகி தியானிக்க முடியவில்லை. உருகி தியானிப்பதற்கு நீ எனக்கு அருள் செய்கிறாய், ஆகவே பணிவித்தால் பணிகின்றேன். பாட்டு வித்தால் பாடுகின்றேன், பணிவித்தால் பணிகின்றேன். பதிய நின்று கூட்டி வித்தால் கூடுகின்றேன். தலை பதினா தலைவன், தலைவனை உன்னை நான் சேர என்னால் முடியாது, அந்த அளவுக்கு நான் புண்ணிய சேதவன். ஆனால் உன் திருவள் துணை கொண்டே என்னை சேர்த்து கொண்டுகின்றாய், நீ என்னோடு கலந்துகின்றாய். கூட்டி வித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன். குலைதல் என்பது உருகி தியானித்தல். தலைவனை நெருங்கவோ அவன் திருவடி உருகி தியானிக்கவோ சாதாரண மனிதனால் முடியாது. என்ன காரணம் என்றால் பல்வேறு ஜென்மங்கள் செய்த பாவம் உருகி தியானிக்க முடியாது. நெஞ்சை கனகளும் எழுந்து வருகிறார் அவர். ராமலிங்க சாமிசார், நயத்தாலும் உனது திருவருளை நன்னா கொடிய நாய் உடம்பை உயத்தான் வையன் மடித்திடுவேன். மடித்தாட்டு பின்னர் உலகத்தே பயத்தால் எந்த உடம்பு வருமோ என்ன வருமோ என்கின்ற பயத்தால் ஐயோ இவ்வுடம்பை சுமக்கின்றேன் என்று பரஞ்சொடையினர். ஆக உருகி தியானிப்பதற்கும் அவனோடு சாருவதற்கும் தலைவன் ஆசிரிக்க வேண்டும். அந்த ஆசியை பெறுவதற்கு உபாயமாக இருப்பது பக்தியும் புண்ணியமே. புண்ணியமும் அருள்பலம் உள்ள மக்கள் தான் தலைவனை அணுகி அறியவும் அணுகவும் தலைவனோடு சாரவும் முடியும். கூட்டி வித்தால் கூடுகின்றேன், குலைவித்தால் குலைகின்றேன். குறித்த ஊனை ஊட்டிவித்தால் உண்கின்றேன். எந்த உணவு தவத்துக்கு தேவை என்பது எனக்கு தெரியாது. நான் சுவையில் வாங்குகின்றவன் தான், அறுசுவை விரும்பி உண்ணுகின்றவன். ஆகாது மகனே, இது ஆகாது என்று சொல்லி தடுத்து ஆட்கொண்டு என் உணவு தான் சாப்பிட வேண்டும் தவத்துக்கென்று அறிந்து அந்த உணவை எனக்கு நீ கொடுக்கின்றாய். நீ கொடுத்த உணவு தான் உண்டிருக்கின்றேன். குறித்த ஊனை அப்படின்னா இந்த உணவு தான் தவத்துக்கு ஆகும் என்று அறிந்து அந்த உணவை கொடுத்துருக்கிறாய். இது நாள் வரையிலும் குறித்த உனை ஊட்டிவித்தால் உண்கின்றேன், உறங்கு வைத்தால் உறங்குகின்றேன். நானாக உறங்குகிறேன், நான் தூங்க நினைத்தாலும் தூங்க முடியாது. தூங்குவதற்கு நான் முயற்சிப்பேன், ஆனால் தூங்க விட மாட்டாய். தவத்தையை முடிப்பதற்காக உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், நான் உறங்கவில்லை என உறங்க செய்கின்றாய். உறங்க வைத்தால் உறங்குகின்றேன், உறங்காது என்று ஆட்டு வைத்தால் ஆடுகின்றேன், உறங்கக்கூடாது என்று சொன்னால். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.